वेलकम टू ओविस किचन இன்னைக்கு வந்து நம்ம ஆலு பன்னீர் குல்சா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்கறதும் நீங்களா தான் இருக்கும் இப்போ வாங்க குல்சாக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணனும் அது பண்ணி ஆரம்பிச்சிரலாம் मैदा मावु वंदु इंद कप्ले वन्र कप मैदा मावु एडुत्तिरुक्केन अदुक्कु वंदु रेंडु स्पून तैर काल स्पून वंदु बेकिंग सोडा इल्ले बेकिंग पाउडर एदैनालुम एडुत्तुक्कलाम अरै स्पून सक्करै उप्पु तेवैयान अलवु फर्स्ट इंद बेकिंग सोडा उप्पु सक्करै इदेल्लात्तैयुम सेर्त्तुट्टु वन्स मावु कूड नल्ला मिक्स पण्णिक्कोंग इप्पो नल्ला मिक्स पण्णियाच्चु इदु कूड कोंजमा ना ओमम सेर्त्तरेन इदु वंदु ऑप्शनल उंगलुक्कु वेणुमना मिक्स पण्णिक्कोंग उंगलुक्कु अंद फ्लेवर पिडिक्काट्टी स्किप पण्णिरलाम इदु नल्ला मिक्स पण्णियाच्चु इप्पो वंदु नम्म कर्ड मिक्स पण्णिक्कलाम कर्डुम सेर्त्तुट्टु नल्ला मिक्स पण्णिक्कोंग एडुत्ततियुम नम्म वंदु ऑयिल सेर्क्क वेंडाम एन्ना नम्मलुक्कु वंदु इंद मावु कोंजम नल्ला सॉफ्टा पिणयणुम रोम्ब नेरम अळुत्ति पिणंजाधान नम्मलुक्कु मावु सॉफ्टा किडैक्कुम तयिर सेत्तु इंद अलवुक्कु नल्ला पिणंजाच्चु इप्पो वंदु कोंजम कोंजमा तण्णी सेर्त्तुट्टु पिणंजिक्कलाम ओरु चप्पाती मावु पदत्तुक्कु पिणंजि एडुत्तुक्कोंग मावु वंदु पिणयिरप्पो नल्ला अळुत्तम कुडुत्तु पिणंजिक्कणुम मावु वंदु इप्पो नल्ला पिणंजि एडुत्ताच्चु इप्पो वंदु मेले लैट्टा आयिल मट्टुम विट्टुट्टु वन सब्डिचमा मेलाले परट्टी वच्चिरुंगे नम्म वंदु इदु 1 आवर ऊर वेक्कणुम कायाम इरुक्कुरक्कु मेले ऑयिल अप्लाई पण्णिक्किरोम इदु ओरु 1 आवर ऊर वच्चिरलाम इप्पो वंदु नम्म स्टफिंग सेय्य आरम्बिच्चिरलाम अदुक्कु वंदु रेंडु उरुलक्किळंगु वेग वच्चि मसिक्काम तुरुवि एडुत्तिरुक्केन तुरुवुना दान नम्मलुक्कु वंदु बैंडिंग पण्रप्पो उरुंड उरुंडिया इल्लाम कोंजम नल्ला कंबाइन आगुम ओरु हाफ कप वंदु पन्नीरुम तुरुवि एडुत्तिरुक्केन ஒரு வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க மசாலாஸ் வந்து chili powder காரத்துக்கு தகுந்த மாதிரி गरम मसाला சாட் மசாலா இருந்துச்சுனா சேர்த்துக்கோங்க அப்புறம் மல்லி தூள் அப்புறமா வந்து நமக்கு கொத்தமல்லி தழை அவ்வளவுதான் எக்ஸ்ட்ராவா நமக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம் ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ சேர்த்துக்கோங்க नेक्स्ट पनीर सेत्तुक्कलाम ऑनियन मसाला सला सेत्तुकोंग कोंजमा कोत्तमल्लि तळै उप्पुम सेत्तुट्टु नल्ला मिक्स पण्णि वच्चुक्कलाम स्टफिंग कु तेवैयान अलवु उप्पु सेत्तुकोंग सेत्तुट्टु इदेल्लाम नल्ला मिक्स पण्णिक्कलाम चाट मसाला वो पुलिप टेस्ट सेतर अंडा स्किपनिको इतना स्टफिंग रेडी आम वो कुलचा रेडी पड़ आरमचर पता वो वन हर ना साफ्टा ऊरी इत और टू मिनट ना पिणजेको உங்களுக்கு வேணும்னா ஆயிலுக்கு பதிலா மேல லைட்டா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ஒரு பால் பண்ணிக்கலாம் உருட்ட ஆரம்பிச்சிரலாம் ரொம்ப லேசாவோ இல்லாம ரொம்ப திக்காவோ இல்ல மீடியம் சைஸ்க்கு வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்தலவுக்கு ரோல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பண்ணி வச்சிருக்க ஸ்டஃப்பிங்ல ஒரு பால் எடுத்துட்டு as usual நம்ம ஃபோல்ட் பண்ற மாதிரி மேல அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இது ஃபோல்ட் பண்ணிட்டு இது அப்படியே எல்லாம் ஒன்னு சேர்ந்து வரும் இது அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரி
சோ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எடுத்தாச்சு இத மட்டும் நம்ம தேய்ச்சுக்கலாம் ரொம்ப இல்ல லைட்டா மட்டும் அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம் மேலால அப்படியே சும்மா லைட்டா மட்டும் தேய்ச்சு கொடுங்க இந்த அளவுக்கு தேய்ச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நமக்கு பவுல்ல தண்ணி எள்ளு கொத்தமல்லி தழை தண்ணி வந்து லைட்டா தொட்டுட்டு மேல ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எள்ளு சேர்த்துக்கலாம் மேல இது மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அப்படியே அமுத்தி விட்டுருங்க சைடுல தவா சூடாயிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து இது அப்படியே கையில அப்சைட் டவுன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த பக்கம் லைட்டா வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தவால போட்டா தவால ஒட்டிட்டாதான் நம்மளுக்கு வந்து கேஸ்ல வந்து தந்தூரி மாதிரி நம்ம முன்னாடி பண்ண முடியும் நல்லாவே வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லனா பண்றப்போ தவால இருந்து கீழே விழுந்துரும் இந்த அளவுக்கு அப்ளை பண்ணியாச்சு இப்போ தவால போட்டுறலாம் ஹைல வச்சிட்டு இந்த மாதிரி அப்சைட் டவுன் அப்படியே தவாவை காமிங்க எல்லா பக்கமும் ஆகுற மாதிரி காமிக்கணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து ஈவனா எல்லா பக்கமும் குக் ஆகும் வாட்டர் வந்து கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்பதான் நம்மளுக்கு தவால இருந்து ரொட்டி கீழே விழாது பேக்கிங் பவுடர் நம்ம போட்டிருக்கனால நம்மளுக்கு நல்லா உப்பி வரும் மேல அவ்வளவுதான் நம்மளுக்கு குக் ஆயிருச்சு மேல லைட்டா பட்டர் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க நம்மளோட ஆலூ பன்னீர் ஸ்டஃப்ட் குல்ச்சா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ